மனுஷன் உருவாக்குன ஆர்ட்ல அட்வான்ஸ் கிரியேஷன் தான் சினிமா. இந்த சினிமால ஒரு கிரியேட்டர் சொல்ற விஷயம் நம்மளோட லைஃப் ஸ்டைலையும் நம்மளுடைய சிந்தனையும் வேற ஒரு டைரக்ஷன்ல யோசிக்க வைக்கணும். இந்த உலகத்துல ரெண்டே ரெண்டு சினிமா தான், நல்லா இருக்கிற படம் நல்லா இல்லாத படம், இன்பிட்வீன்ல சுமாரா இருக்கு, ஸ்டோரி நல்லா இருக்கு ஆனா ஸ்கிரீன் பிளே நல்லா இல்ல, இப்படி எதுவுமே கிடையாது. பொதுவா நம்ம தமிழ் சினிமால படத்தோட ஓபனிங்ல ஒரு ஃபைட் சீக்வன்ஸ், ஃபைட்ல ஹீரோ ஜெயிப்பாரு, கட் பண்ணா மாசான சாங், சாங் முடிஞ்சதும் காமெடி, காமெடி முடிஞ்சதும் ஃபைட், ஃபைட் முடிஞ்சதும் ரொமான்ஸ், ரொமான்ஸ் முடிஞ்சதும் அகைன் சாங். இந்த ஸ்டீரியோடைப் எல்லாம் உடச்சி ஒருத்தன் லைஃப்னா என்ன, செக்ஸ்னா என்ன, பாலிடிக்ஸ்னா என்ன, ஈக்குவாலிட்டி, மேரேஜ், கடவுள், ஜெண்டர், மொராலிட்டி, உலகத்துல முதல் உயிரினம் எப்படி உருவாச்சு, பட்டர்ஃபிளை எஃபெக்ட்னா என்ன, செக்ஷுவல் செலக்ஷன் தியரி, ஆட்டம், மயிறு, மட்டை, இப்படி எல்லாத்தையும் அழகா நம்மளுக்கு புரியற மாதிரி சில பேருக்கு புரிஞ்சுக்கணுன்றதுக்காகவே படம் எடுக்கிறவன் தான் தியாகராஜன். அப்பாவோட பேர் குமாரராஜ தான் என்னோட பேர். ஸோ இந்த டி டாட் தியாகராஜன் எக்ஸ்டெண்ட் பண்ணி தியாகராஜன் குமாரராஜ ஆயிடுச்சு. ஆரண்ய காண்டமுடைய ஐடியாலஜி என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஷாட் ஒரு டைலாக் கன்வர்சேஷன் காட்டுவாங்க. எது தர்மம் அப்படின்னு ஒருத்தன் கேட்பான், அதுக்கு இன்னொருத்தன் உனக்கு எது தேவையோ அதான் தர்மம் அப்படின்னு சொல்லுவான். இந்த படத்தோட என்டையர் ஸ்டோரி இத பேஸ் பண்ணி தான் இருக்கும். சூப்பர் டெலிக்ஸ் பாத்தீங்கன்னா, நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கை நம்மளுடையது, இது எவனோ ஆல்ரெடி எழுதிலாம் வைக்கல, நம்ம பண்ற ஒவ்வொரு விஷயமும் இன்னொருத்தனை கண்டிப்பா பாதிக்கும். இந்த சொசைட்டி நீ இப்படிதான் இருக்கணும், நீ இப்படிதான் பேசணும், நீ இப்படிதான் டிரஸ் போடணும்னு டிசைன் பண்ணி வச்சிருக்கானுங்க. ஆனா அதெல்லாம் ஒரு மயிரும் இல்ல, நீ உனக்கு பிடிச்ச சிங்கப்பெருமாள், கஜேந்திரன், கஜபதி, மயில்வாகனம், பசுபதி, காளையன், கொடுக்காப்புலி, முள்ளு, சப்ப, சுப்பு, கஸ்தூரி. பசு யானையை யூஸ் பண்ணி சிங்கத்துக்கிட்ட இருக்கிற மானை காப்பாத்தணும், புலிக்கு சிங்கத்துக்கிட்ட மாட்டின காளைய மீக்கணும், நரி எலிய யூஸ் பண்ணி சிங்கத்துக்கிட்ட இருந்து தப்பிக்கணும். சூப்பர் டிலெக்ஸ்ல வேம்பு இவளுடைய புருஷ முக்கில் வெளியே போன கேப்ல எக்ஸ் கால் பண்றா, அவனும் வீட்டுக்கு வாரா, ரெண்டு பேருக்கும் மேட்டர் ஆகுது, அதுல அவன் இறந்துறான். இது முக்கில் தெரிய வருது, வேம்பு முக்கில் அந்த டெட் பாடியா என்ன பண்ண போறாங்க. நாலு பசங்க சேர்ந்து பிட்டு படம் ஒருத்தனுடைய வீட்டுல பாக்குறானுங்க, அதுல ஒரு பையனுடைய அம்மா தான் நடிச்சிருப்பாங்க, அதை அவன் பாக்குறான், அதை தாங்க முடியாம அந்த டிவிய போட்டு உடைச்சிடறான். ஈவினிங் குள்ள அந்த ஒரு புது டிவியை வாங்கி அந்த வீட்டுல வைக்கணும். மாணிக்கம் 7.5 வருஷம் கழிச்சு அவனுடைய பையனை பார்க்க வரான், ஆனா ஷில்பாவா வரான். தனசேகர் சுனாமியில ஒரு சிலைய புடிச்சு தப்பிச்சிருப்பான், அது ஒரு ஜீசஸ் சிலையா இருக்கும், அதனால அவன் கிறிஸ்டினா மாறி அவன் பேர் அற்புதம் மாத்தி இருப்பான். இந்த நாலு ஸ்டோரியும் ஒரே டைம்ல நடக்கிற மாதிரிதான் நமக்கு காட்டியிருப்பாங்க. ஆரண்ய காண்டம்ல வர கேரக்டர்ஸ் எல்லாருக்குமே அவங்களுக்கு என்ன தேவையோ அதற்காக என்ன வேணா செய்வாங்க. சிங்கப்பெருமாள் சுப்புவை நடிக்க வைக்கிறதான் கூட்டு வருவான், ஆனா அவனுக்கு கீப்பா வச்சிருப்பான், அவனுக்கு வயசானதுனால ஒழுங்கா மேட்டர் பண்ண முடியாது, ஆனாலும் சுப்பு தான் காரணம்னா அவளை அடிக்க ஆரம்பிச்சிருவான். அதே சமயம் பசுபதி, நீங்க டொக் ஆயிட்டீங்க, உங்களுக்கு வயசாயிடுச்சு, இதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லுவான். சப்ப சுப்புட்ட ரஜினி பிடிக்குமா கமல் பிடிக்குமான்னு கேட்பான், அதுக்கு சுப்பு ரஜினி தான் எனக்கு பிடிக்கும், அதோ பாஷா ரஜினி தான் சொல்லுவா. ஏன்னு கேட்பான், அவர் தான் அப்பாவியா இருந்துட்டு பயங்கரமான ஆளா காட்டியிருப்பாங்க. அதே போலதான் அவளுடைய கேரக்டர் டிசைன் பண்ணிருப்பாங்க, சப்ப கூட அப்பாவை போல நடிச்சுட்டு அவனையே யூஸ் பண்ணி அவனை போட்டு தள்ளிட்டு அங்கிருந்து தப்பிப்பா. கொடுக்காப்புலி அங்கிருந்து சரக்கு எடுத்துட்டு அவங்க அப்பாவை வாயா போலாம் இங்கிருந்து அப்படின்னு சொல்லுவான், அதுக்கு அவன் அவங்க அப்பா டே இதெல்லாம் தப்புடான்னு சொல்லுவான். அது கொடுக்காப்புலி நம்ம இப்ப இருக்கிற நிலைமைக்கு எதுவுமே தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புவானுங்க. பசுபதி கஜேந்திரனை பத்தி கதை சொல்லிட்டு இருப்பான், அப்போ அவனுக்கு மதம் பிடிச்சதுன்னா அவன் என்ன பண்ணுவனே தெரியாதுன்னு சொல்லுவான். அதை யூஸ் பண்ணியே பசுபதி கிளைமேக்ஸ்ல கஜேந்திரன் மதம் பிடிக்க வச்சு அவனை போட்டு தள்ளிடுவான். சூப்பர் டிலெக்ஸ்ல மாணிக்கம் அவனுக்கு பிடிச்ச மாதிரி அவனோட உடம்ப மாத்திப்பான், ஆனா அந்த சொசைட்டி அவனை ஏத்துக்காது. பட் கிளைமேக்ஸ்ல இவனோட வைஃப் அண்ட் பையன் நீ எங்கேயும் போக வேணாம், எங்க கூடவே இருன்னு சொல்லிடுவாங்க. தனசேகர் கடவுள் தான் என்ன காப்பாத்தினாரு, அதனால அவன் பேரையும் ரிலிஜனையும் மாத்தி ஒரு பிரேயர் பண்ற ஆளா மாறிடுவான். ஒரு கட்டத்துல லீலா தனசேகர்ட்ட, நீ ஜீசஸ் சிலைய புடிச்சு தப்பிச்சதுனால நீ கிறிஸ்டினா மாறிட்ட, அதுவே அது ஒரு டெடிபியரா இருந்திருந்தா நீ என்னவா மாறி இருப்பேன்னு கேட்பான். அதே போல அவன் புடிச்சு தப்பிச்சது ஒரு கல்லுன்னு தெரிய வருது, அவன் லீலாட்ட கடவுள் தான் என்ன காப்பாத்தினாரு, என் பையனையும் அவர் காப்பாத்துவாருன்ட்டு அவர்கிட்ட போனேன், ஆனா எதுவுமே நடக்கல, கடவுள் இல்ல அது ஒரு கல்லுன்னு தெரிஞ்சு அதை உடைச்சேன், அதுல இருந்து ஆனா எனக்கு வைரம் கிடைச்சது. காஜி எப்ப பார்த்தாலும் ஒரு காஜிலே இருப்பான், ஆனா ஏலியன் நீ உன் கண்ணால என்னை எவ்வளவு அழகா பாக்குறன்னு தெரியுமான்னு சொல்லும். பெர்லின் ஷில்பாவை டார்ச்சர் பண்ணுவான், வேம்புவை மேட்டர் பண்ணி ஆகணும்னு வற்புறுத்துவான், ஆனா ஒரு சீன்ல ஒரு கம்பளி பூச்சியை எடுத்து யாரும் மெரிச்சிட கூடாதுன்னு வெளியே விட்டுற சொல்லுவான். முக்கில் வேம்பு இன்னொருத்த கூட மேட்டர் பண்ணதை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணுவான், ஆனா பெர்லின் அந்த கொலையை மறைக்க
ஒரு ஆஃபர் சொல்றான். அதுக்காக வேம்புவ இவனே பெர்லின் கூட போக சொல்றான். இப்ப பார்த்த எல்லா கரெக்டர்ஸ் கிட்டயும் ஒரு நல்ல விஷயம் இருக்கும், ஒரு கெட்ட விஷயம் இருக்கும். அதே போலதான் ரியல் லைஃப்லயும் இங்க எவனும் நல்லவன் இல்ல கெட்டவன் இல்ல. ஒரு நல்லவனுக்குள்ள ஒரு கெட்டவன் இருக்கான், ஒரு கெட்டவனுக்குள்ள ஒரு நல்லவன் இருக்கான். தியாகராஜன் குமார ராஜா சொல்ல வர விஷயம் என்னன்னா, வாழ்க்கைன்றது ஐஸ்கிரீம் மாதிரி, அது மெல்ட் ஆகுறதுக்குள்ள ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்டுணும்.